நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ முழு வீடியோவையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்ல நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வீடியோல இந்தியாவோட நியூக்ளியர் பவர் அண்ட் நியூக்ளியர் டாக்ட்ரைன் பத்தி வந்து நான் பேச போறேன். டாக்ட்ரைன் அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாலிசி தான் வந்துட்டு டாக்ட்ரைன் ப்ரொசீஜர் அப்படின்னு கூட வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா வந்துட்டு சொல்லலாம். ஸோ இது இந்த நேரத்தில் நான் ஏன் பேசுறேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவோட யூஎன் அம்பாசிடர் ஃபார் கான்ஃபரன்ஸ் ஆன் டிஸ்ஆர்மமெண்ட், அதோட அம்பாசிடர் இந்தியாவினுடைய அம்பாசிடர் பங்கஜ் சர்மா வந்துட்டு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது லடாக்ல இந்தியாவுக்கும் சைனாக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டு வந்துட்டு இருந்தாலும், சைனா பெரிய அளவுக்கு ஃபோர்ஸஸ் மொபிலைஸ் பண்ணாலும், நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பனை வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்துட்டு நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்றத வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், எங்களை யாராவது அடிச்சா தான் வந்துட்டு நாங்கள் பதிலுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி நிறைய கேள்விக்குறிகள் அப்படின்றது, அதாவது நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ பாகிஸ்தான் பாருங்க, நம்ம அவங்களோட வந்துட்டு நம்ம ஒரு பெரிய மிலிட்ரி, நம்ம வந்துட்டு அவங்களை இன்வைட் பண்ணுற இந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அதை டிட்டர் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு பாகிஸ்தான் வந்து இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்றது வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னா, போர் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய சிறிய அளவு நியூக்ளியர் வார்களை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெப்பன்ஸ் தான் வந்துட்டு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்தியாவை டைரக்ட் பண்ணி தான் இருக்குது. இந்தியா வந்துட்டு ஒரு கன்வென்ஷனல் மிலிட்ரி அட்டாக் மூலியமாக எங்களை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம், அதை வந்துட்டு நாங்கள் இந்தியாவோட இன்வேஷனை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்ற வந்துட்டு பாகிஸ்தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனா அந்த மாதிரி பெரிய ஃபோர்ஸஸை மொபிலைஸ் பண்ணுறது வந்துட்டு இந்தியா வந்து பார்டரில் நிறையா ட்ரூப்ஸ் வந்து டெப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துட்டு நாங்கள் பார்டரில் பிளேஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொன்னால், சைனாவுக்கு வந்துட்டு அது ஒரு டிட்டரண்ட்டாக இருக்கும், சைனா வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க இது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பாலிசியை ஃபாலோ பண்ண மாட்டாங்க சைனா கிட்ட, ஏன் அப்படின்ற அந்த கேள்வி அப்படின்றது வந்துட்டு இருக்கு. இதற்கு வந்துட்டு 1970s இந்திரா காந்தி அம்மா காலகட்டத்தில் வந்துட்டு இந்தியா வந்து சைனாவுக்கு அகேன்ஸ்டாக பாகிஸ்தான் எப்படி நம்மளுக்கு எதிராக ஒரு பாலிசி வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ வந்துட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சைனாவுக்கு எதிராக ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்ற வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம், சைனா வந்துட்டு நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க, அதாவது அவன் 1962 வார் வேறு வந்து வந்திருந்தது இல்லை, ஸோ ஒரு எக்ஸாம்பிளே அவன் நடந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாமே வந்தது. அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்துட்டு இல்லை, டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு அந்த பிரச்சனையை இன்னும் ரொம்ப பெருசாக்கும், அதாவது அந்த வாரில் வந்துட்டு நம்ம டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸோட அந்த சண்டை மாதிரி ஆக ஆரம்பிச்சுட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அப்போவே வந்துட்டு இந்த பாலிசியை கைவிட்டுட்டாங்க. ஸோ இப்போ அந்த பாலிசியை திருப்பி கொண்டு வரணுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்விகள் அப்படின்றது இருக்குது. ஓகே, இப்போ இந்தியா கிட்ட 150 நியூக்ளியர் வார்ஹெட் அப்படின்றது இருக்குது, பாகிஸ்தான் கிட்ட 160 நியூக்ளியர் வார்ஹெட் அப்படின்றது இருக்குது, சைனா கிட்ட 320 நியூக்ளியர் வார்ஹெட் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்றது நம்ம பண்ணணும், இப்போ சைனா வந்து நம்மளை அடிக்கிறாங்க, நம்ம பதிலுக்கு ஒரு தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்னா, நம்மகிட்ட நியூக்ளியர் வார்ஹெட்ஸோட எண்ணிக்கை வந்துட்டு கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறோம் சைனாவோட நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட நிறைய நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கிட்ட யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நியூக்ளியர் வார்ஹெட்ஸே இருக்காது. ஸோ எப்பப்பெல்லாம் ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி பிலீவ் பண்ணுறாங்களோ, அந்த ஆப்போசிட் கண்ட்ரியோட வந்து நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கணும். இப்போ பாகிஸ்தான் பாருங்க, அவங்களுக்கு ஒரே நியூக்ளியர் அந்த எனிமை வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா தான், வந்துட்டு 160 வாரியட் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு பாகிஸ்தானும் சைனாவும் கம்பைண்டாக இருக்கிறாங்க, கம்பைண்டாக வந்துட்டு அவங்க பார்க்குறப்ப இந்தியாவோட நிறைய நியூக்ளியர் வாரியட்ஸ் அப்படின்றது வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்தியா வந்து இந்த நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்றத வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்னா என்ன? ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்னா ரெடி டு யூஸ் நியூக்ளியர் வெப்பனை தான் வந்துட்டு நியூக்ளியர் வார்ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்தியா பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 48 நியூக்ளியர் வார்ஹெட்டை வந்துட்டு ஏர்க்ராஃப்டில், அதாவது ஏர்க்ராஃப்ட் மூலியமாக வந்துட்டு வெடிகுண்டு போடுற மாதிரி வந்துட்டு பாம்ஸ் போடுற மாதிரி ட்ராப் பண்ணுற மாதிரி வந்துட்டு 48 நியூக்ளியர் வார்ஹெட் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. சப்மரைன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு 12 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை மீறி இன்னும் நிறைய நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வந்துட்டு லேண்ட் பேஸ்ட் மிசைல்ஸில் இருக்கலாம், ஒரு சில டாக்டிக்கல் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வந்துட்டு கூட வந்துட்டு நம்ம ஃபீல்டில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்டோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அந்த நியூக்ளியர் வார்ஹெட்டோட சைஸை பொறுத்து நான் சொல்கிறத வந்துட்டு நீங்கள் பொறுமையாக கேட்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஹிரோஷிமா நாகாசாகியில் யூஸ் பண்ண அந்த நியூக்ளியர் வார்ஹெட்டோட பவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹிரோஷிமாவில் வந்துட்டு யூஸ் பண்ணது 15 கிலோடன் நியூக்ளியர் வார்ஹெட், நாகாசாகியில் யூஸ் பண்ணது வந்துட்டு 20 கிலோடன் நியூக்ளியர் வார்ஹெட். இந்தியா டெஸ்ட் பண்ண ஒரு பெரிய நியூக்ளியர் வார்ஹெட்டோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 60 கிலோடன். ஸோ நாகாசாகியில் யூஸ் பண்ண வந்துட்டு 20, நம்ம யூஸ் பண்ண வந்துட்டு 60. பாகிஸ்தான் யூஸ் பண்ண பெரிய நியூக்ளியர் வார்ஹெட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 45 கிலோடன். ஸோ பாகிஸ்தான்கிட்ட ஒரு 45 கிலோடன், அதாவது நம்ம மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா 45 கிலோடன் வரைக்கும் வந்துட்டு அவங்க பெரிய அளவுக்கு வார்ஹெட் அப்படின்றத வச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து
அறுபது கிலோ டன் வரைக்கும் வந்து நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இந்த கிலோ டன் வந்துட்டு எவ்வளோ டேமேஜ் வந்துட்டு காஸ்ட் பண்ணும், ஒரு 100 கிலோ டன் நியூக்ளியர் வார்ஹெட் வந்துட்டு டெல்லி அதை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய பகுதியில் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக அழிச்சிடும். அதாவது டெல்லி டு ஆக்ரா வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதியில் வந்துட்டு காலி ஆயிரும். அதே மாதிரி நம்ம ஒரு 100 கிலோ டன் நியூக்ளியர் வார்ஹெட்டை வந்துட்டு பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் மேலே வந்துட்டு நம்ம போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் பார்டர் வரைக்கும் பெரிய பாதிப்பு அப்படின்றது ஏற்படும், பெஷாவார் வரைக்கும் வந்துட்டு பாதிப்பு ஏற்படும், இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்ரீநகர் புல்வாமா வரைக்கும் பெரிய பாதிப்பு அப்படின்றது ஏற்படும். ஸோ ஒரு 100 கிலோ டன் வரைக்கும் வந்துட்டு இந்தியா கிட்டையும் பாகிஸ்தான் கிட்டேயும் ஒரு மேக்ஸிமம் நியூக்ளியர் வார்ஹெட் சைஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வச்சுப்போம். ஏன்னா 2000 அப்புறம் வந்துட்டு ரெண்டு நாடுகளுமே வந்துட்டு அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால பெரிய அளவுக்கு சேதம் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஒரு நியூக்ளியர் வார பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நம்ம வந்துட்டு இமேஜின் பண்ணி நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு நடக்குது, பாகிஸ்தான் வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு இந்த டாக்டிக்கல் வெப்பன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறாங்க, நம்ம மேலே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பதிலுக்கு பாகிஸ்தான் மேலே டிட்டரன்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய நியூக்ளியர் வார்ஹெட்ஸோட அந்த எண்ணிக்கை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அப்போ சைனா இன்வைட் பண்ணுறாங்க, ஒரு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பதிலடி அப்படின்றத கொடுத்தாகணும். ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ இந்தியாவோட நியூக்ளியர் வார்ஹெட்ஸோட அந்த சைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், பெரிய அளவுக்கு வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறையா ரெக்வஸ்ட் அப்படின்றது வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா எந்த கண்ட்ரி எவ்வளோ நியூக்ளியர் வார்ஹெட் வச்சிருக்காங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு எந்தளவுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம நம்பவே முடியாது. நம்ம வந்து வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, யூஎனுக்கு வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, அதாவது இன்டர்நேஷனல் அந்த இன்டர்வென்ஷனுக்கு வந்துட்டு, அதாவது என்ன பார்க்குறாங்க உள்ள எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்ற வந்துட்டு கேட்குறப்போ அந்த நான் ப்ராலிபரேஷன் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில் பாகிஸ்தான் 160, இந்தியா 150, சைனா வந்துட்டு 320 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய சீக்ரெட் ப்ரோக்ராம்ஸும் வந்துட்டு பாகிஸ்தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்தியாவும் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, சைனாவும் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்கிறது வந்துட்டு கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ற அந்த விஷயம் தான். ஸோ இப்படி இந்தியாவோட நியூக்ளியர் பவர் அப்படின்றது இருக்கு, இந்தியாவோட நியூக்ளியர் டாக்டரின் அப்படின்றது இருக்கு. ஆனால் ஒரு ஓப்பன் நியூக்ளியர் வாரில் பாகிஸ்தான் வந்துட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நியூக்ளியர் வார் அப்படின்றது நடக்குதுன்னா பாகிஸ்தான் அப்படின்ற நாடு இல்லாமல் போகும். ஆனால் இப்போ இந்தியா வந்து யார் அப்ரோச் பண்ணி வந்துட்டு நியூக்ளியர் பாலிசியை டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனாவை அப்ரோச் பண்ணி சைனாவுக்கு கவுண்டர் கொடுக்குற விதமாக வந்துட்டு நியூக்ளியர் ட்ரேட் அப்படின்ற வந்துட்டு கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட பேலிஸ்டிக் மிசைல்ஸோட அந்த ரேஞ்சை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்துட்டு இந்தியா செய்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியா வந்து ரேர் தான், அதாவது சைனா கிட்ட நாங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்றத பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது ரேர் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா பிரச்சனை காம்ப்ளிகேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க உங்களுடைய ஒப்பீனியனை வந்துட்டு நீங்க சொல்லுங்கள், இந்தியா வந்துட்டு ஃபஸ்ட் யூஸ் பாலிசி பண்ணணுமா, இந்தியா வந்துட்டு நியூக்ளியர் வார்ஹெட்டோட எண்ணிக்கையை இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நியூக்ளியர் வார்ஹெட்ஸை வந்துட்டு எந்த கண்ட்ரியுமே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அதை குறைச்சிக்கிட்டு தான் வரணும். அதை குறைக்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டை வந்துட்டு இந்தியாவும் சைனாவும் பாகிஸ்தானும் போடணும். ஒரு நியூக்ளியர் வார் ரேஸ் அப்படின்றது, வார்ஹெட் ரேஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே ரிஸ்கியான ஒரு ஜாப். அதாவது உள்நாட்டில் ஏதாவது டிசாஸ்டர் அப்படின்றது ஏற்பட்டுச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துட்டு சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டு எழுந்து வந்துட்டு இருக்கு. நியூக்ளியர் வெப்பன்ஸை திருடக்கூட முடியும், டெரரிஸ்ட் கூட வந்துட்டு திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாகிஸ்தானில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துலேயே நியூக்ளியர் வெப்பன்ஸ் சேஃபாக இல்லாத நாடுகள் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது, பாகிஸ்தானுக்கு அப்புறம் நார்த் கொரியா, நார்த் கொரியாவுக்கு அப்புறம் இந்தியாவும், அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு 24 ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்துட்டு அவங்க போடுறதுல வந்துட்டு இந்தியாவும் கொஞ்சம் பின்னாடி தான் வருது, இந்தியாவுக்கு பின்னாடி பாகிஸ்தான் வருது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒட்டு மொத்தமாக நம்ம கைவிடுறதா நல்லது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். நான் சொல்லணும்னு நினச்ச முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நான் சொல்லிட்டேன். இதற்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்தியாவோட நியூக்ளியர் வார்ஹெட்ஸும் வந்துட்டு பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாகிஸ்தானோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய அளவுக்கு சேதம் அப்படின்றது ஏற்படும். ஸோ அதனால அதெல்லாம் வேணாம். வீடியோ வந்துட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறக்கா